ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவலிட்டி பிஎம் சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸிலேருந்து புதுசாக ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலே தான் வந்து வேலை வாய்ப்பு ஒரு சில மாவட்டத்தில் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தேர்வு எதுவுமே கிடையாது, கட்டணமும் எதுவும் கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இதற்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லாஸ்ட் இயரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சத்துணவுத்துறையிலேருந்து புதுசாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரி 12,500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எக்ஸாம் இல்லாமல் டைரெக்டாக தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க் மூலமாக செக் பண்ணி நீங்கள் இதற்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அரசின் ஆய்வக உதவியாளர் வேலை, அதில் பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஒரு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதனோட வீடியோவோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலமாக செக் பண்ணி இதற்கும் வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலக ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சலக ஆயுள் காப்பீடு முகவர், நேர்முகத் தேர்வு, அதாவது ஒன்லி இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ விண்ணப்பதாரர்களுக்கான தகுதிகள் வந்து பார்க்கலாம். இப்போ கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து இப்போ எவ்வளோ படிச்சுட்டு இருந்தாலும் ஓகே தான், 10th வந்து குவாலிஃபிகேஷன் ஆகிருந்தால் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு இதற்கான குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 18 to 50 இயர்ஸ் வரை இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க, 50 ஏஜ் வரை இருக்கிறவங்க, அதனால் மஸ்ட்டாக எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களின் முகவர்களாக இருப்பவர் வந்து இதற்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது அப்படின்றத வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்டர்வியூ மூலமாக தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா. இன்டர்வியூ என்னென்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்வி தகுதி, வயது தகுதி, இருப்பிட சான்று, அப்புறம் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, இதற்கான ஜெராக்ஸு, அப்புறம் ஒரிஜினல் ரெண்டுமே வந்து எடுத்துகிட்டு போனோம். அது மட்டும் இல்லாமல் 4 பாஸ்போர்ட்டு சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்றத வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள், அதாவது நீங்கள் வந்து இன்டர்வியூவில் சேலரி ஜாபுக்கு வந்து ஓகே ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இது வந்து 5,000 ரூபீஸ் வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லை, அது வந்து உங்களோட அக்கௌண்ட்டு மாதிரி. அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும், அது வந்து ஒரு ஸ்கீம் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து செலக்ட் ஆன பிறகு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கே இன்டர்வியூ, எந்த டைமிங் பார்த்தீங்கன்னா நேரடி முகவர் தேர்வு, ஸ்ரீரங்கம் கோட்டை அஞ்சலக கண்காணிப்பாளர் அலுவலகத்தில், சாத்தார வீதி ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா 10/11/2021 அன்னைக்கு காலை 11 மணிக்கு தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். அப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம், முசிறி, துறையூர் மற்றும் பெரம்பலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா முகவர் பணி வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் இது இந்த ஃபோன் நம்பர்ஸ்க்கும் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதனோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது மூலமாக செக் பண்ணி மோர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மஸ்ட்டாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் வேலை தர எத்தனை பேருக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.